ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യ പര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഭയഗ്രീവമഹം പ്രപദ്യേ യോന്ത പ്രവിശ്യ മമവാചമിമാം പ്രസൂക്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വതാംനാം അന്യാസ്തഹസ്തശരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാന്നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥേതിരാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരേതിരാട് സംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തസസുതാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗധീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം. മുകുന്ദമാലയില് നാസ്താ ധർമ്മേ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பார்க்கலாம். போன ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் நாகம் வந்தே அப்படின்ற ஸ்லோகம். நாகம் வந்தே தவச்சரணையோர் துவந்த்வ மத்வந்த ஹேதோஹோ கும்பி பாக்கம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். அதுல ஒரு வண்டு எப்படி மகரந்த சாபிக்யமாக மகரந்த ரசாபிக்யமாக இருக்கக்கூடிய அந்த வண்டு, என்றளவும் மகரந்தத்தையே தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வண்டு எப்படி பூவையே சுத்தி சுத்தி வருமோ, அதுபோல எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ளவே ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான ஒரு போகப் பொருள் மேலையும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்றத ஆழ்வார் ஸ்பஷ்டமாகவே சாதித்தார். அதுவும் ஆளவந்தாருடைய வியாக்கியானத்துல ஆளவந்தாருடைய ஸ்லோகத்தையும் எடுத்து காண்பிச்சா, தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. எப்படி எம்பெருமானே மோட்சத்தை கொடுக்க வல்ல உன்னுடைய திருவடி தாமரைகளே செலுத்தின இந்த மனச நான் வேற ஒண்ணுத்திலும் செலுத்த ஆசைப்படுவனா? எப்படி தேன் நிறைந்த புஷ்பங்களை விட்டுட்டு வண்டு ஒரு நீர்முள்ளி புஷ்பத்துக்கு ஆசைப்படாதோ அது மாதிரி நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாவே சாதிச்சார். அதே விஷயத்த மறுபடியும் இந்த இடத்துல ஸ்திரீகரணம் பண்றார் அஞ்சாவது ஸ்லோகத்தினால, நாஸ்தா தர்மேன்ற ஸ்லோகத்தினால. சரி, மேல ஒரு கேள்வி வருது, சொர்க்காதிகள்ல ஆசை இல்லாம போலாம், நமக்கு வேண்டாம் எதுவுமே, நரகம் இருந்தாலும் பரவாயில்லை, சொர்க்கத்துல ஆசையே எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் எதுக்கு சொர்க்கத்திலாம் இருக்கணும், நரகமே சொர்க்கமாகும், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால் நரகமே சொர்க்கமாகும், நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படின்னு ஆழ்வாரே திருமாலையில தொண்டடிப்படி ஆழ்வார் சாதிச்சிருக்கார். ஆகையினால எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் பாடிக்கொண்டிருந்தால் நரகமும் நமக்கு சொர்க்கமாகும்னு சொல்லியிருக்கார். அப்போ சொர்க்காதிகள்ல ஆசையே இல்லாமல் போனாலும் நமக்கு வர்த்தமான காலத்தில் இருக்கக்கூடிய தர்மானுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கிறப்போ அந்த அர்த்தத்தினால அந்த தர்மானுஷ்டானம் பண்ற வேலையில அர்த்த காமங்களை சம்பாதிச்சு அதை அனுபவிக்க வேண்டாமா, அதை அனுபவிக்கிறதுக்கான ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டால், சொர்க்கம் சரீர பாதானந்தரம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் இப்ப பண்ணக்கூடிய தர்மானுஷ்டானங்களுக்கு இப்ப பலன் அனுபவிக்கணுமே, அதுல ஆசை இல்லாமல் போகலாமா அப்படின்னால் ஆழ்வார் சாதிக்கிறார், எனக்கு அதுலயும் ஆசை இல்லை, நான் பண்ற தர்மானுஷ்டானங்கள் எல்லாமே உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்வதற்காகத்தான் இருக்கணுமே தவிர எனக்கு எந்த பலனையும் பிரத்யேகமா கொடுக்கிறா போல இருக்கக்கூடாது, நந்தனே நாபி அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். நாபி சப்தத்தினால இங்க சொன்னத ரொம்ப
ஸ்பஷ்டமா காண்பிச்சு வியாக்கியானத்துல பாவேயம் பவந்தம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஆழ்வார் தன்னுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி எப்படி நிச்சலமான பக்தின்றத மறுபடியும் இந்த ஸ்லோகத்தினால காண்பிக்கிறார். இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், மறுபடியும் ஸ்திரீகரணம் பண்றதுக்காக சாஸ்திரத்துல இந்த பத்தி உண்டு. மறுபடியும் மறுபடியும் நாம சொல்றதுன்றது புனருக்தி தோஷத்தினால ஏற்படுறதுன்றது கிடையாது, ஸ்திரீகரணம் பண்றதுக்காக சொன்ன விஷயத்த எப்படி ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு மண்ணில் ஒரு குச்சியை இறக்கணும்னா நாம மறுபடியும் மறுபடியும் அதை தேய்ச்சிண்டே அந்த குச்சியை அடுக்கி அடிச்சு இறக்குவோமோ அத மாதிரி ஸ்திரீகரணம் பண்றதுக்காக ஆழ்வார் மீண்டும் தன்னுடைய பக்தி விசேஷத்தை பத்தி இங்க பேசுறார். நாஸ்தா தர்மே நவசுனிச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி த்வத்பாதாம் போரு யுககதாம் நிச்சலா பக்திரஸ்து. நாஸ்தா தர்மே நவசுனிச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி த்வத்பாதாம் போருஹ யுககதாம் நிச்சலா பக்திரஸ்து. ஹே பகவான், ஹே பகவன், எம்பெருமானே, ஷாட்குண்ய பரிபூர்ணரான ஹே முகுந்தனே, தர்மே ஆமுஷ்மிக்க சாதனமா இருக்கக்கூடிய இந்த தர்மத்துல ந ஆஸ்தா எனக்கு ஆசையே இல்லை, வசுநிச்சையே ஐகிக சாதனமான தன சமூகத்திலையும் ந ஆஸ்தா எனக்கு ஆசை இல்லை, காமோபோகே ஐகிக புருஷார்த்தமான காமானுபவத்திலையும் என்ன ஆஸ்தா எனக்கு ஆசையே இல்லை, பூர்வ கர்மானுரூபம் நாம் பண்ண கர்ம வாசனையின்படி யத்யத் பவ்யம் எது உண்டாகத்தக்கதோ பவது அதுவே எனக்கு உண்டாகட்டும், ஆனாலும் கூட ஜென்ம ஜென்மாந்தரேபி இந்த பிறவியிலும் சரி இனிமேல் வரக்கூடிய பிறவிகளிலும் சரி த்வத் பாதாம் போரு யுககதா தேவரீருடைய அந்த இரண்டு திருவடி தாமரைகளைய அடைந்திருக்கக்கூடிய ஒரு பக்தி இருக்க எனக்கு பக்தி, அந்த பக்தியானது நிச்சலா ஸ்திரமாக அஸ்து இருக்க வேண்டும் என்பது யாதோ ஏகத் அந்த விஷயமானது மம பகுமதம் எனக்கு இஷ்டமாய் பிரார்த்தியம் எனக்கு என்னால் இஷ்டப்படி பிரார்த்திக்க தக்கதாய் இருக்கின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதத்தினுடைய பதார்த்தம் ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியான வியாக்கியானம் பாருங்க. நாஸ்தா தர்மே ந வசுனிச்சையே நைவ காமோபோகே அப்படின்னு, தர்மே நாஸ்தா எனக்கு தர்மத்தில் ஆசை இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசை இல்லைன்றது ஸ்பஷ்டமாகவே ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த இகலோகத்துல வர்த்தமான காலத்துல என்னென்ன காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருப்போமோ தர்மார்த்த காமத்துக்காக அந்த காரியங்கள் எல்லாத்திலையுமே எனக்கு ஆசையானது கிடையவே கிடையாது, எனக்கு ஈடுபாடானது கிடையாதுன்னு சாதிக்கிறார். அது தர்மானுஷ்டானங்கள் பண்றதுலயும் சரி வசுனச்சியே ஒரு ஐகிக சாதனமா இருக்கக்கூடிய எந்த இருந்தாலும் நமக்கு தன மூலம் இடம் ஜெகத்துன்னு சொல்லிருக்கா, அந்த தன சமூகத்திலையும் சரி தனம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ண முடியாதுன்னு இருக்கு. அப்போ அதுலயும் எனக்கு தன மூலம் இடம் ஜெகத்துன்னு சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு அதுலயும் ஆசையானது இல்லை. சரி, பூர்வ கர்மானு ரூபம் அப்போ காமோபோகே அப்ப காமத்துல ஆசை இல்லையா அப்படின்னா காமத்திலையும் ஆசை இல்லை. இதெல்லாம் பின்னாடி வியாக்கியானத்துல திருஷ்டாந்தத்தோட சொல்றா, சில பேர் சில வியக்திகளை உதாரணமாக காண்பிச்சு அப்படியெல்லாம் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு பெருமாள் கேட்கறா போல வச்சுட்டு அதுலயும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப என்னதான் ஆசை அப்படின்னா எனக்கு அது நரகம் வருதோ சொர்க்கம் வருதோ அது வேற விஷயம், நீயா பார்த்து என்ன கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை, அது நான் சொர்க்கத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி பூர்வ கர்மானு ரூபம் எத்யத் பவ்யம் தத் பவது அது வரட்டும், எனக்கு அதுல ஆசை எனக்கு அதுல விசாரமே இல்லை. ஆனால் ஜென்ம ஜென்மாந்திரி எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் கூட பாதாம் போரு யுககதா உன்னுடைய திருவடி தாமரைகள்ல எனக்கு ஈடுபாடானது
மறந்து போகாமல் இருக்கணும். போன பாசுரத்திலே அவிஸ்மிருத்தின்னு சொன்னார், போன ஸ்லோகத்திலே அவிஸ்மிருதி அப்படின்னா அதாவது அத்தியந்தம் போக்கிய பூத்தராக இருக்கக்கூடிய பாவே பாவேன்னு போன பாசுரத்துல, எல்லா ஜென்மங்கள்லயும் எனக்கு விஸ்மிருத்தி அபாவத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ விஸ்மிருத்தி அபாவம்ன்றது சர்வசாதாரணம். விஸ்மிருத்தி அபாவம்னா மறந்து போகாத ஒரு தன்மை, விஸ்மிருத்தினா மறந்து போறது, ததபாவம்னா விஸ்மிருத்தி மறந்து போகாத ஒரு தன்மை. இப்போ விஸ்மிருத்தின்றது மனுஷர்களுக்கு ஏற்படுறதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. அடியனுக்கு ஞாபகம் இருக்கு, அது மறந்து போறது. இப்ப இந்த விஸ்மிருத்தியே ஸ்மிருத்தியே இல்லாத அச்சேதன வஸ்துக்கள் இருக்க, இந்த ஞாபகம் அப்படின்ற தன்மையே இல்லாம இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்களுக்கு கூட விஸ்மிருத்தி அபாவமானது தாராளமா வரும் இல்லையா? அது சர்வசாதாரணம். ஸ்மிருதி சாமானாதிகரணமா பார்த்தால் எல்லா வஸ்துக்களுக்குமே இந்த விஸ்மிருத்தி அபாவமானது வரும் இல்லையா? ஆகையினால தனக்கு என்ன ஒண்ணுன்றது ஸ்பஷ்டமாகவே கேட்கிறார் இந்த நாஸ்தா தர்மேன்ற ஒரு ஸ்லோகத்தினால. இப்போ நாஸ்தா தர்மே அலம் புத்தி இல்லாமல் மேல் மேல் அர்த்தாதிகால் அர்த்தாதிகள் வேணும் என்கிற புத்தியாலே ததார்த்தம் தர்மானுஷ்டானம் பண்ணுகிறதில் ஆஸ்தை இல்லை. சின்னாம சுவாமி ரொம்ப அழகாகவே பங்கி சாதிச்சார். அலம் புத்தி இல்லாமல், போதும் போரும் அப்படின்ற புத்தி இல்லாம அர்த்தாதிகள் மேலும் மேலும் வஸ்துக்கள்ல போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல வேணும் வேணுங்கிற புத்தி இருக்குமோ இல்லையோ, ததர்த்தம் தர்மானுஷ்டானம் நான் பண்றது இல்லை. படியன் ஒரு தர்மானுஷ்டானம் பண்ணேன்னா தர்மானுஷ்டானம் பண்றப்போ எனக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த பலனை எதிர்பார்த்து நான் மேலும் மேலும் காரியம் பண்ணிட்டே இருப்பேன். இது சூத்திரகாரம் சாதிக்கிறார். விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்ற சூத்திரத்திலையும் இல்லையா, பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கக்கூடிய யாக யஜ்ஞாதிகள் கர்மங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவா இதை அனுஷ்டிச்சே ஆகணும். இப்ப இதெல்லாம் விதிச்சிருக்கு, இதெல்லாம் விதி விகிதத்துவாத் இதெல்லாம் விதிக்கிறது, வேதத்தினால் விதிக்கப்பட்ட கர்மாக்கள். அப்ப அந்த கர்மாக்களை பண்ணிதானே ஆகணும், பண்ணால் அதுக்கான பலனை அனுபவிச்சுதானே ஆகணும். அப்போ அதை பண்ணவே இல்லை எனக்கு ஆசை இல்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றாரு, எனக்கு கிடையவே இல்லை, எனக்கு கைங்கரிய புத்தி, நான் உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ள வேண்டும்ன்ற ஒரு கைங்கரிய புத்தியாலதான் இந்த காரியத்தெல்லாம் நான் பண்றேன்னு தவிர அதனால ஏற்படக்கூடிய பலன்களுக்காக பலன்களை உத்தேசிச்சு நான் பண்ணவே இல்லை. அதனால தர்மானுஷ்டானம் பண்றேன், ஆனால் அந்த தர்மானுஷ்டானம் எப்படிப்பட்ட தர்மானுஷ்டானம், உன்னுடைய திருவடி தாமரைகள்ல உன்னிடத்திலே பக்தி எனக்கு நிச்சலமா இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்றேனே தவிர நான் ஒரு பொழுதும் இந்த மாதிரியான போகங்களை உத்தேசிச்சு அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை உத்தேசிச்சோ நான் ஒரு பொழுதும் பண்றதில்லை அப்படின்னு இந்த தர்மே ஆஸ்தே நாஸ்தேன்றதுல சாதிக்கிறார். ந வசுனி செய்ய நாஸ்தா தர்மே ந வசுனி செய்ய, தனம் இல்லாமல் இருக்க முடியாது, தனத்தை சம்பாதிச்சே ஆகணும். ஒத்தவத்தருடைய ஜீவிதத்திலையும் தனம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது அந்த தனத்துக்காக நீ தர்மானுஷ்டானங்கள் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு கேட்டால், நான் தனத்துக்காக பண்ணல, ஏன்னா தனம் இல்லாமல் வாழ முடியாது. காளிதாசனே சொல்றான், தனம் மூலம் இதம் ஜெகத்துன்னு சொல்றான். இப்போ சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனம்னு காளிதாசன் சொல்றான். அந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்கு தனம் நிச்சயமா வேணும். அப்ப சரீரத்தை வளர்க்கறதுக்கு தனம் இல்லைன்னா கண்டிப்பா சரீரத்தை வளர்க்க முடியாது. சரீரத்தை போஷிக்கலன்னா நமக்கு நம்மாலே எந்த விதமான அனுஷ்டானங்களையும் பண்ண முடியாது. அதனால அனுஷ்டானங்கள் பண்றதுக்காகவாவது சரீரத்தை நாம போஷிச்சே ஆகணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. அப்ப எதுவுமே நீ பண்ணலையே அப்ப எப்படின்னு ஆழ்வாரத்து ஆழ்வாரை பார்த்து பெருமாள் மறுபடியும் கேட்கிறாராம். அந்த தன சமூகத்துல ஆசை இல்லையானா, எனக்கு தன சமூகத்திலயும் ஆசை இல்லை அப்படின்னு. இது இதே விஷயத்த ஆழ்வார் ஸ்பஷ்டமா பெருமாள் திருமொழியிலையும் சாதிக்கிறார். எங்கன்னா, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாரான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால், மின்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மா, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. அப்ப நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான். அப்போ சாட்சாத் வித்யுத் புருஷனார், வித்யுத் போன்ற ஒரு ஒளி, மின்னல் போன்ற ஒளியோடு இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வித்துவ கோட்டில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே உன்னைத்தான் விரும்புகிறேன் நான்,
வேற மிக்க செல்வத்தை எதையுமே விரும்பாதவனாக தானாகவே வந்தடையக்கூடிய விரும்புகிற செல்வம் போல உன்னுடைய மாயையாலே நீ என்னை ஏற்றுக்காட்டா கூட நானும் உன்னைய அடைய விரும்புகிறேன் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே பெருமாள் திருமொழியில நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான்னு சொல்றாரு. இதனால என்ன தெரியுது அப்படின்னா, ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இந்த முகுந்த மாலையை பண்ணலன்னா சில பேர் சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ, அதெல்லாம் இதனால அடிபட்டு போறது. அப்ப இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் சங்கத்தம் அப்படியே ஆரபடினால நம் பெரியவாள் சாதிச்சா போல இது ஸ்பஷ்டமா குலசேகர ஆழ்வார் பண்ண கிரந்தம் தான் அப்படின்றது நன்னாவே தெரியும். அப்போ பிரகிருத்த மனுசராமஹா பிரகிருத்தத்துல பார்த்தால் நின்னையே தாண்டி நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான்னு தேவரீருடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்வதைத்தான் நான் வேண்டுகிறேனே தவிர ஒரு பொழுதும் நான் விபுல சம்பத்தை ஒரு பொழுதும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு அருள் செய்கிறார் ஆழ்வார். மேல மறுபடியும் பெருமாள் கேட்கிறான், சரி இப்படி அர்த்த விசேஷங்கள்ல ஆசை இல்லாமல் போனாலும் போகலாம், சரி ஸ்திரியாதி போகங்கள்ல ஆசை வர வேண்டாமா, அது எப்படி விடுவீங்க, ஸ்திரீ விஷயங்கள்ல ஆசை கண்டிப்பா வரதானே செய்யும், அதுல இருக்கும்போது அதுல போய் எனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னா இது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா, யாரா இருந்தாலும் ஸ்திரீ விஷயங்கள்ல அடிபட்டுதானே போனான், அது ராவணனா இருக்கட்டும் இல்ல சிசுபாலனா இருக்கட்டும் யயாத்தியா இருக்கட்டும் இல்ல விஸ்வாமித்திரனாவே இருக்கட்டும், இவ எல்லாருமே ஸ்திரீ விஷயத்துல அடிமையாகித்தானே போனான். அதுவும் போன ஸ்லோகத்தினாலேயே ஆழ்வாரே இதை சாதிக்கிறாரு இல்லையா, எப்படி ரம்யா ராமா மிருதுதனுள்ளத்தான் நந்தனே நாபிரந்தும்னு சொர்க்கத்துல மேனகியா இருக்கட்டும் ரம்பையா இருக்கட்டும் அவளுடைய நடன நாட்டியங்களை நீ வந்து பார்க்க வேண்டாமா, அந்த ஆசை உனக்கு இல்லையான்னு கேட்கிறாரு பெருமாளே ஆழ்வாரை பார்த்து போன ஸ்லோகத்துல. அந்த மாதிரி ஸ்திரீ விஷயத்துல எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தராலையும், அது இகலோகத்துல இருந்து கொண்டு இந்த பூமியில இருந்து கொண்டு ஸ்திரீ விஷயமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது அது ரொம்பவே வைராக்கியம் வந்தாதான் அந்த நிலைமை வரும், அது துர்க்கட்டம் இல்லையான்னு பெருமாள் கேட்கிறார். அதுக்கு பெருமாளே திருஷ்டாந்தம் காட்டுறார், மகாராஜா யயாதி இருந்தா முதல்ல ஸ்திரீ விஷயத்துல ஏற்பட்ட ஒரு ஆசையினாலே அவன் சாபம் கூட சாபத்தை பெற்றுக்கொண்டும் அவனுடைய பையனா இருக்கக்கூடிய புரு அப்படின்ற ஒரு பையனிடத்துல அவன் யவுனத்தை மறுபடியும் யாசித்தான்னு கதையே இருக்கேன், அப்ப அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இல்லவே இல்லைன்னு எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு, எப்பேற்பட்ட மகாராஜா யயாதி அவன் எப்பேற்பட்ட பிரம்மவித்தா பிற்காலத்துல மாறினான், அப்பேற்பட்ட யயாத்தியே ஸ்திரியாதி போகங்கள்ல கொஞ்ச நாள் கிடந்தானே என்னையே மறந்துட்டு இருந்தானே அத மாதிரி நீயும் மறக்க மாட்டையா அப்படின்னு கேட்டால் நானும் மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன்னு சொல்றார் ஆழ்வார். அப்ப அந்த இடத்துல பாருங்கோ யயாத்தியனுடைய விருத்தாந்தத்தை பாருங்கோ, அவன் யயாத்தியனுடைய விருத்தாந்தம் பாகவதத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அசுரமன்னன் விருஷபர்வான்னு ஒருத்தன், அவனுடைய பொண்ணு சர்மிஷ்டா, அசுர குருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அவருடைய பொண்ணு தேவயானி, இவா ரெண்டு பேரும் அத்தியந்தம் ஸ்னிக்தாள், ரொம்ப பேர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ ரெண்டு பேரும் பல தோழிமார்களோட நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல தங்களுடைய ஆடைகள் எல்லாத்தையும் களைஞ்சி வச்சுட்டு அவ தீர்த்தா மாடிருக்கா. இவா தீர்த்தா மாடும்போது சாக்ஷாத் கைலாயத்திலிருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷபத்தை ஏறி அந்த பக்கமா வரா. இதை பார்த்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் பயந்து கொண்டு போய் கரையில கடகடன்னு ஏறி அந்த அவளுடைய வஸ்திரங்கள் எடுத்து உரிச்சுடுறான். அப்படி உரிச்சிக்கிறப்போ மறந்து அதாவது தெரியாமல் தேவயானியுடைய வஸ்திரத்தை சர்மிஷ்டையானவள் உரிச்சுடுறான். அப்போ சர்மிஷ்டை உரிச்சின்ற உடனே தேவயானிக்கு கோபம் வந்துடுது, ஏன்னா இவள் பிராமண குலத்தை சேர்ந்தவள், பிராமண குலத்தவர் சேர்ந்தவாளுடைய ஒரு வஸ்திரத்தை இதர ஜாத்தியில இருக்கிறவா உடிச்சிக்க கூடாதுன்னு இருக்கிறபடினால இவள் பிராமண குலத்தினுடைய பெருமையும்
தன் குலத்தினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி தந்தையினுடைய ஹீடரா இருக்கக்கூடிய ஒரு அசுர மன்னனுடைய பெண் சர்மிஷ்டை அவள் போய் என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து உரிச்சுட்டாலே இது எப்படி இருக்குன்னா, ஒரு யாகத்துல தேவர்களுக்காக விடப்படுற இந்த அவிஸ் பாகமானது ஒரு நாய் வாங்கிட்டு இருச்சுன்னா அது எப்பேற்பட்ட பாவமோ அந்த மாதிரி இது ஒரு பாவம் ஆயிடுச்சேன்னு சர்மிஷ்டியை பார்த்து இவ்வளவு கடுமையான சொற்கள் எல்லாத்தையும் பிரயோகம் பண்றான். இதை கேட்ட அந்த சர்மிஷ்டை தேவயானிய நிந்தித்து அவரிடத்துல அந்த ஆடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளை கிணத்துல தள்ளி விட்டுட்டு போயிடுறான். தேவயானிய சர்மிஷ்டை இவள் கிணத்துல தத்தளிச்சுட்டு இருக்கா. அந்த பக்கமா யயாதி வரான். யயாதி வரும்போது தாகத்துக்காக கிணத்தை எட்டி பார்க்கிறான். அங்க உள்ள தேவயானி இருக்கா. தேவயானி பார்த்து என்னை காப்பாத்துன்னு அவ சொல்றா. உடனே அவன் கையை கொடுத்து காப்பாத்தி தூக்கி விடுறான் தேவயானிய. தேவயானிக்கு முன்னாடி ஒரு சாபம் இருக்கு. கசன் அப்படின்றவன் இடத்துல தனி ஒரு கசன்றவன் தேவயானிக்கு சாபம் இட்டிருக்கான். அந்த சாபம் என்னன்னா, தேவயானியுடைய கையை பற்றி கொள்றவன் பிராமணனா இருந்தா தான் கையை பற்றி கொள்ள முடியுமே தவிர வேற, அதாவது யாராலையும் அந்தனனால கையை பற்றி கொள்ள முடியாது. அந்தனன் இல்லாதவர்களால தான் கையை பற்றி கொள்ள முடியுமே தவிர அந்தனன் எவரும் அவருடைய கையை பற்றி கொள்ளவதா இருக்கவே முடியாதுன்னு சொன்னதை அந்த கசன் சொன்னதை நினைச்சு அவன் என்ன பண்றான், தேவயானி கைத்தளம் பற்றி கொண்டபடினால யயாத்தியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். சரின்னு யயாத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யயாத்தியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ரொம்ப நாள் ஆறுது. அவள் சுக்கராச்சாரியார் இடத்துல போய் விஷயத்த சொல்றா. சுக்கராச்சாரியார் அவட அந்த விஷப்பருவான்ற அந்த ராஜாவிடத்துல விஷயத்த சொல்றார். ராஜாவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இந்த தேவயானியானவள் ஒரு கண்டிஷன் போடுறார். சர்மிஷ்டை போன்ற பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெண்கள்லாம் வந்து தன்னோட தனக்கு பணிப்பெண்களாக தன்னோடையே இருக்கணும், தனக்கு சிசுபூஷைகள்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு தேவயானி சொல்றான். அந்த சர்மிஷ்டையும் தேவயானியுடைய வாழ்க்கையை கருதி அவள் சரின்னு ஒத்துக்கிறார். கொஞ்ச நாள் ஆறுது. சர்மிஷ்டைய ஏஆத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு தேவயானிக்கு ரெண்டு குழந்தைகள், சர்மிஷ்டைக்கு மூன்று குழந்தைகள். தேவயானிக்கு யது துருவசுன்னு ரெண்டு குழந்தைகள், சர்மிஷ்டைக்கு திருஹ்யு அனு புரு அப்படின்னு மூன்று குழந்தைகள். சர்மிஷ்டைக்கு ஏஆத்தி வாயிலாக பிள்ளைகள் பிறந்ததுன்றத தெரிஞ்சுட்டு அந்த காலத்திலேயே பாருங்கோ தேவயானி கோச்சிட்டு அப்பா ஆத்துக்கு போயிட்டார். அப்போ அப்பாவும் என்ன பண்ற, சுக்கராச்சாரியார் யயாத்திக்கு சாபம் கொடுத்துறார். இத மாதிரி காரியம் பண்ணியே உன்னுடைய இளமை கெட்டு அழிஞ்சு போகட்டும்னு. இல்ல இல்ல, எனக்கு இளமை வேணும். உன் பெண் இளமையா இருக்கா, நான் இப்படி கிழவனா இருந்தா நல்லா இருக்காது, அதனால எனக்கு வந்து நீ இளமையை திருப்பி கொடுக்கணும்னு. அப்ப இளமையை கொடுக்கணும் உடனே உன்னுடைய பசங்கள் யாராவது இளமையை கொடுத்தாலும் அந்த இளமையை நீ வாங்கிக்கோன்ற. தேவயானைக்கு பிறந்த ரெண்டு பசங்கள் இடத்துல கேட்டால் கொடுக்கவே இல்லை. அப்ப சர்மிஷ்டன் இடத்துல போய் சர்மிஷ்டையுடைய பசங்கள் மூணு பேர்கிட்ட போய் கேட்கிற. அப்ப அந்த புரு வந்து தகப்பனாருக்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் இந்த தேகமே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. எம்பெருமான் ராமன் எப்படி தகப்பனார் சொல்ல தட்டாமல் இருந்தானோ அது போல நானும் தகப்பனார் சொல்ல தட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லி தந்தைக்காக அவன் அவனுடைய இளமையே கொடுத்துட்றான். இதுல இருந்து என்ன தெரியறது, இதுக்கப்புறம் கதை வேற மாதிரி போறது. எம்பெருமான் விஷயத்துல அவனுடைய புத்தி செலுத்தாதபடியினால, அவனுக்கு காமோப போகங்கள்ல புத்தி ஏற்பட்டபடியினால அவன் அவனையே வெறுத்து கொண்டு நான் எவ்வளவு பாபிஷ்டனா இருந்துட்டேன், நான் பண்ண தப்பு எப்படிப்பட்ட தப்புன்னு சொல்லி வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த வைராக்கியத்தின் மூலமாக பிரம்மஜானியாக பிரம்மனிஷ்டை அடைந்தவனாக மீண்டும் அவனுடைய போக்கை மாற்றிக்கொண்டான் அப்படின்றது பாகவதத்துல வரக்கூடிய ஒரு கதை. இதை இங்க பெருமாள் சொல்றார். ஆழ்வாரை பார்த்து உன்னை போல மகாராஜா தானே யயாத்தியும், அவனே வந்து யௌவனத்தை அடைய ஆசைப்பட்டு குருன்றவன் தன்னுடைய மகண்டத்துல போய் கேட்கலையா, இது இல்லாமல் பிரம்மரிஷித்துவம் சம்பாதனார்த்தம் அப்படின்னு பிரம்மரிஷித்துவத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே வசிஷ்டரோட போட்டி போட்டு பிரம்மரிஷித்துவத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே தபோனிஷ்டராக இருந்த அந்த விஸ்வாமித்திரர், அதுவும் அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரே 10 வருஷ காலம் மேனகையினுடைய ஒரு அழகுல மயங்கி தன்னுடைய தப்பசை நிறுத்தி வச்சுக்கலையா. ராமாயணத்துல வருது, அகோராத்திரா பதாசே பதேசேன கதாக சம்வத்சராக தச
காமமோகாவி பூதசிய விக்னோயம் சமுபஸ்திதா அப்படின்னு இருக்கு. அப்போ கதாக சம்வத்சராக தச சம்வத்சராக தச கதாக, அப்போ 10 வருஷங்கள் போயிடுச்சு மேனகியினோட இருந்தபடினால. ஒரு அதுவும் எப்படி கழிஞ்சு கொடுத்தா, ஒரு பகல் ஒரு இரவு போல கழிஞ்சு கொடுத்தா மொத்தமே விஸ்வாமித்திரருக்கு. அந்த அளவுக்கு அவர் ராப்பகல் தெரியாமல் அவர் 10 வருஷ காலம் மேனகா சக்தனாக இருந்தாரு. யாரு? விஸ்வாமித்திரரே இருந்தாரு. நீர் எம்மாத்திரம்னு பெருமாள் சொல்றாரு. இது இல்லாம இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. சௌபரி பிரவருத்திகள், சௌபரி பிரவருத்திகளே காமத்துல பரவசப்பட்டவராக அவர் 50 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இருக்கு. அப்ப அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறப்போ நீ மட்டும் என்ன வசதி அப்படின்னு பெருமாள் கேட்கிறார் ஆழ்வாரை பார்த்து. அப்ப அது ஆழ்வார் பதில் சொல்றார், நைவ காமோபோகே நாஸ்தா தர்மே நவசுனி செய்யே நைவ காமோபோகே. அதுவும் நைவன்னு ஏவகாரம் வேற ஒண்ணு போட்டிருக்காங்க. ஏவகாரம் போட்டா சபதம் பண்ணி சொல்றாரு. அப்ப தர்மானுஷ்டானங்கள்ல எனக்கு ஆசை இல்லை, வசுனிச்சிய தனம் சம்பாதிக்கிறதுல எனக்கு ஆசை இல்லை, காமத்துல கண்டிப்பா ஆசையே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆசையே இல்லைன்னு சபதம் பண்ணி சொல்றார். ஏன் அப்படின்னா, காமாவப்ப போகே ஆஸ்தா நைவ அஸ்தி இத்தி அன்வயா அப்படின்னு பெரியவா சொன்னார். நைவ அஸ்தி எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு. சரி, காமபோகத்துல உனக்கு ஆசை வேண்டாம், எதுல உனக்கு என்ன அப்படின்னா, பூர்வ கர்மாவசத்தாலே அனுபவிக்க நிச்சயமாக சுகதுக்க ஏத்துக்கள் வந்தாலும் வரட்டும் ஆழ்வாரு. இதுக்கு மேல இப்போ நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதயர் அப்படின்னு ஒரு வாக்கியம் மகாபாரதத்துல, எவ்வளவு நாள் ஆனாலும் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் தீக்கணும்னு இருக்கு. பிராரப்த கர்மா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை தடுக்கவே முடியவே முடியாது. அதனாலதான் பெரியவாள் இது என்னோட பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவா, ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா. அப்படி பூர்வ கர்மானு வாசனையினால அனுரூபம், பூர்வ கர்மானுரூபமான ஒரு வாசனையினால ஏதாவது ஒரு கர்மாக்கள் பிராரப்த கர்மாக்கள் பலனை கொடுக்க ஆரம்பிச்சு அதை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் வரட்டும் இல்லையா. அப்படி நான் கர்மங்களை கழிக்கிற அனுபவிச்சு கழிக்கிறேன் நான் புண்ணிய பாப்பத்தை இல்லையா, அதனாலலாம் நான் வந்து மற்ற விஷயங்கள்ல ஆசை கொள்வேன் நினைக்கவே நினைக்காத. அப்படி நான் கழிச்சாலும் கழிப்பன தவிர எனக்கு எனக்கு சுகதுக்க எழுத்துக்கள்னால எந்த தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் வந்து அந்த அரச சோகங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனால் பெருமாளே தேவரீருக்கு என்னுடைய ஹிருதயாந்தர்கதமான இருக்கக்கூடிய அர்த்தம் எது தெரியாதோ அந்த கருத்துல இப்ப விஷயத்தை சாதிக்கிறார் ஆழ்வார் ஸ்பஷ்டமா. ஹே பகவானே, ஹே முகுந்தனே, என்னுடைய ஹிருதயாந்தர்கதமாக நீ எழுந்தருளியிருக்கிறாய். அந்த எழுந்தருள் இருக்கக்கூடிய உன்னை தவிர நான் லோகத்துல எதையுமே நினைச்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. எதி எது எது சுகதுக்க ஹேத்துக்கள் அப்படின்றது இங்க லிஸ்ட் போட்டு காட்டுறார் ஆழ்வார். பூர்வ கர்மானு ரூபம், பிராச்சீன கர்மானு குணமாக பவ்யம், எதெல்லாம் வரத்தக்கதோ, எத்யத் பவ்யம் பவத்து பகவன்னு பூர்வ கர்மானு ரூபம். அவ பூர்வ கர்மாக்களுக்கு அடிப்படையாக எத்யத்து எது எது இங்க பவ்யம் வரக்கூடியதோ வரத்தக்கதோ, ஹே பகவானே, ஹே முகுந்தனே, தத் பவத்து, அதெல்லாம் வரட்டும், எனக்கு எந்த சுகதுக்கங்கள் வந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்னுடைய ஹிருதயாந்தர்கதமா இருக்கக்கூடிய எம்பெருமான் உன்னை அறியக்கூடிய அர்த்தங்களாக இருந்தால் அது எனக்கு போதும். நான் எந்த கர்மா வேணாலும் பண்றேன், எந்த தர்மானுஷ்டானம் வேணாலும் பண்றேன், அதெல்லாம் உன்னை அறிவிப்பதாகவே எனக்கு இருக்கணும், உன்னை காட்டி கொடுக்கணும் எனக்கு, அதுதான் எனக்கு வேணும். உன்னை காட்டி கொடுக்கறதா இருந்தால் உன் விஷயமான சிந்தனை எதுவா இருந்தாலும் எனக்கு வரட்டும், எனக்கு சந்தேகம் எனக்கு அதுல எனக்கு சந்தேகமே இல்லை, தாராளமா வரலாம். சரி, உனக்கு என்னப்பா அபேட்சித்தோம் பெருமாள் கேட்கிறா. சரி, இவ்வளவு பேசுறிய, உனக்கு என்ன அபேட்சித்தோம் அதை சொல்லு, உனக்கு என்ன தேவைப்படுறதுன்னா அதுக்கு சொல்றார் ஆழ்வார் சாதிக்கிறார். ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி துவத் பாதாம் போர் யோகதா நிஸ்தலா பக்தி ரஸ்தூர் சாதிக்கிறார். அப்போ தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத்திர பலம் அந்நத்திர யாச்சையேத்னு ஒரு வாக்கியம் சாஸ்திரத்துல இருக்கு, ஒரு ஸ்லோகம் இல்லையா. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்நத் கதாச்சன ந யாச்சே புருஷோ விஷ்ணும் யாச்சனான் நஷ்யதி த்ருவம் அப்படின்னு ஒரு வார்த்தை. எம்பெருமானுடைய திருவடிகள்ல பக்தி ஞானம் இவத்தை தவிர
வேறு பலனை யார் யாச்சிக்கிறானோ, எம்பெருமானிடத்துல ஒருபோது கேட்கவே கூடாது வேறு பலனை. அப்படி வேறு பலனை யார் யாச்சிக்கிறாளோ அவன் கண்டிப்பா கெட்டு போவான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறபடினால நான் வேற என்னத்தை கேட்பேன், எம்பெருமானே முகுந்தனே நான் உன்னிடத்துல வேற என்னத்தை கேட்பேன். தேவரேருடைய திருவடிகள்ல பக்தி இருக்கக்கூடிய பக்தி எனக்கு ஜென்மந்தோறும் பிரார்த்தனையமா இருக்குன்றார். அதுதான் எனக்கு பிரார்த்தனையம், வேற எதுவுமே இல்லைன்றார். அப்போ மற்ற விஷயங்கள்ல இதான் சரணாகதி. ஆணுக்குல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம், பிராத்திகூல்ய வர்ஜனம் ஏற்பட்டு ஆணுக்குல்ய சங்கல்பம் இது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள்ன்றத காட்டுறாருங்க. அப்போ எம்பெருமானுடைய திருவடிகள்ல இருக்கக்கூடிய பக்தி மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் பிறந்து அடியனுக்கு ஏற்படணும். அதுவும் பகுமதி பகுமதம் பகுமதி விஷயமான இந்த பக்ஷமானார்த்தமா இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் திருவடிகளை பற்றி கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே, அது எனக்கு சர்வதா வரணும். சரி, எதுக்கு இத்தர வைராக்கியம் பிறந்துதான் எம்பெருமான் இடத்துல? அடுத்து ஒரு கேள்வி வருதோ இல்லையா, நமக்கே தோன்றப்ப பெருமாள் கேட்காம இருப்பாரா இதெல்லாம்? சரி, இத்தர இத்தர வஸ்துக்கள்ல வைராக்கியம் பிறந்துதான் என் விஷயத்துல சிந்தனை ஏற்படணுமாண்ணா? இத்தர வஸ்துக்கள்லயும் சிந்தனை இருக்கட்டும், என் விஷயத்திலயும் சிந்தனை இருந்துட்டு போட்டோமே, ரெண்டுமே இருந்துட்டு போட்டோமே, இதுல என்ன தப்பு கேட்டால், அதுக்கு சாதிக்கிறார் ஆழ்வார். இத்தர வஸ்துக்கள்ல வைராக்கியம் இல்லாதப்போ பெருமாளே பகவத் பக்தியில இச்சையானது ஏற்படவே ஏற்படாது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா மத்த எல்லாம் வந்து அல்பம் அஸ்திரம், அப்போ இது வந்து ஸ்திரமான பக்தி. அப்போ சூத்திரக்காரரே என்ன பண்ணியிருக்கார், சூத்திரகாரரும் சரி பகவத் பாஷ்யகாரரும் சரி என்ன பண்ணார், அல்பாஸ்திர பல விஷயங்களாக இருக்கக்கூடிய பகவத் பக்தியானது அல்பாஸ்திர பலன்களை அஸ்திரமான பலன்கள், இது அல்பமான பலன்களை கொடுக்க வல்லதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்காமல் பகவத் பக்தியில நமக்கு எண்ணம் ஈடுபடாது, எண்ணமானது பகவத் ஆகாதுன்றத அவர் பாஷ்யகாரம் சரி மூணாத்தியாயத்தில் சொல்லும் பொழுது குணோபசம்ஹார பாதாத்து பூர்வம் வைராக்கிய பாதம் அருளி செய்தார் அப்படின்னு வியாக்கியானத்துல பாஷ்யகாரர் என்ன பண்ணார், குணோபசம்ஹாரத்து பாதத்துக்கு முன்னாடி வைராக்கிய பாதத்தை சொல்லிட்டு தான், வைராக்கிய விஷயங்களை சொல்லிட்டு தான் குணோபசம்ஹாரத்தையே சொன்னார். எம்பெருமானுடைய குண விஷயகமான கத்தனத்தையே சாதித்தார். அப்போ இதுல என்ன தெரியறது, வைராக்கியம் ஏற்பட்டால்தான் எம்பெருமான் விஷயகமான ஒரு ஈடுபாடானது ஏற்படும். ஆழ்வாரே எப்படி சாதிக்கிறார், வீடுமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வேடுடையானிடை வீடு செய்மினேன்னு சொல்றார். அப்போ இதர வைராக்கிய பூர்வகமாகத்தான் பெருமாளுடைய பக்தி உபதேசமானது வரும், பக்தியானது ஏற்படும். இது ஆழ்வாரம் இப்படிதான் உபதேசம் பண்றார். ஆகினால பாதாம்போருக யுககதா சதி, அப்போ தேவரீருடைய திருவடி தாமரைகள்ல என்னுடைய எண்ணமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால்தான் முன்னாடி சொன்னார், மதுரதாபிஜமா இருக்கக்கூடிய அந்த வண்டு எப்படி தாமரை புஷ்பத்தையே திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வருமோ, அது போல இந்த பாசுர இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது எம்பெருமானே அடியேன் உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ளவே ஆசைப்படுறேன், எனக்கு இதை தவிர வேற எண்ணம்ன்றது எனக்கு கிடையவே கிடையவே கிடையாதுன்றார். அப்போ தேவதாந்தர்கதமா இருக்கக்கூடிய வேற எந்த விஷயமும், நான் சுத்திர தேவதைகள் இடத்துல போல நான் உன் விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடிய தர்ம சிந்தனை பண்ண மாட்டேன், நான் தனத்தை சேர்த்து வச்சுக்க மாட்டேன், எனக்கு காமமே கிடையவே கிடையாது. காமம் இருக்கு, அது எந்த விஷயத்துல, காமம்னா பேராசை, அது எந்த விஷயத்துல இருக்கு, உன்னை பற்றி கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே உன்னையே உன் திருவடியே பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற காம ஆசை இருக்கோ தவிர எனக்கு வேற எண்ணம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பக்தியானது உன்னுடைய திருவடிகள்ல எனக்கு நிச்சலா பவது, நிச்சலம் இல்லாமல் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இப்பேற்பட்ட பக்தியானது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். நாஸ்தா தர்மே நவசுனிச்சயே நைவ காமோபோகே யஜ்ஜத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி த்வத் பாதாம்போரு யுககதாம் நிச்சலா பக்திரஸ்து. இதோட முடிச்சுக்கலாம். கவிதார் கீரசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.